திமுக தலைவர் ஸ்டாலின் விளம்பரம் தேட ஒரு நாள் நீலகிரிக்கு செல்வார் என்றும், ஆனால் நாங்கள் அப்படியல்ல என கோவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, நாளை டெல்டா பாசன விவசாயிகளுக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்க செல்கிறேன். நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளை பார்வையிடவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டு தேவையான நடவடிக்கை எடுக்க துணை முதலமைச்சர் நீலகிரி செல்கிறார் என்றார். தொடர்ந்து கொள்ளிடம் ஆற்றில் முக்கொம்பு அணை உடைந்து அதை சரி செய்யாமல் இருப்பதால் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் செல்லுமா என்ற கேள்விக்கு இது தவறான கருத்து என கூறிய அவர், கொள்ளிடம் ஆற்றில் கடந்த 2.5 ஆண்டுகளில் 70 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது, மீதமுள்ள தூண்கள் அமைக்கப்பட்டு வருகிறது, மேலும் அங்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, தண்ணீர் வீணாகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கூறினார். மேலும் ஸ்டாலினின் நீலகிரி பயணம் காஷ்மீர் விவகாரம் குறித்து முதலமைச்சர் மேலும் கூறியதாவது, வருவாய்த்துறை அமைச்சர் பாதிப்பு ஏற்பட்ட மறுநாளே நீலகிரிக்கு சென்று துரிதமாக நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். ஸ்டாலின் விளம்பரம் தேட ஒரு நாள் செல்வார், ஆனால் நாங்கள் அப்படியல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான நிவாரணம் அளிப்போம், அரசு துரிதமான நடவடிக்கை எடுத்து வருகின்றது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கி தேவையான வசதிகள் செய்து தரப்படும், சேத மதிப்பீட்டை பார்வையிட துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் செல்கிறார், அதன் பின்னர் சேத மதிப்பீடு தெரிந்த பின்னர் மத்திய அரசிடம் நிதி கோர முடியும். திமுக கூட்டணி எந்த நல்லதும் செய்தது இல்லை, நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது, அதற்கு மாநில அரசு துணை நிற்கிறது, கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை அரசு செய்துள்ளது, ஸ்டாலின் சீன் காட்டுவார், பத்திரிகைகளில் பேட்டியளிப்பார், அதோடு முடிந்துவிடும் என விமர்சித்தார். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாளை தினம் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அருளாசியோடு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பதற்காக நான் சேலம் செல்கின்றேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரிலே சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கும், நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பை நேரடியாக பார்த்து அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர் நீலகிரி மாவட்டத்தில் செல்ல இருக்கிறார். எங்கள் அரசை சார்ந்த வருவாய்த்துறை அமைச்சர்கள் பாதிப்புக்குள்ளான அடுத்த நாளே நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அத்தனை நடவடிக்கை எடுப்பதற்கு ஆணையிட்டு அதன் அடிப்படையிலே வேகமாக துரிதமாக நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே ஸ்டாலின் அவர்கள்தான் விளம்பரத்தை தேடுவதற்காக அங்கே சென்றிருக்கின்றார். ஒரு நாள் செல்வார், அவ்வளவுதான். நேற்றைய தினம் இன்றைய தினம் மக்களை பார்த்துவிட்டு பத்திரிகை ஊடக நிமித்தத்திலும் விளம்பரத்தை செய்துவிட்டு போய்விடுவார். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல, நடைபெற்றுள்ள இந்த மலைச்சரிவுகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான நிவாரணத்தை நாங்கள் செய்வோம். அதற்காக நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நிவாரணப் பணியை மேற்கொள்வதற்கு அரசு துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கூட்டணி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள்? கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்தால் என்று அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த தேர்தலில் அது வெளிச்சத்துக்கு வந்துட்டு இப்பொழுதும் அது மாதிரி தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, மாநில அரசு அதுக்கு துணை நிற்கிறது. பாரிவிட்ட பிறகு எவ்வளவு சேதம் மதிப்பீடு செஞ்ச பிறகு தான் மத்திய அரசுக்கு வந்து நிதி கோர முடியும். அதற்கு தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கூறி எவ்வளவு பாதிக்கப்பட்டது என்ற இதையெல்லாம் சேகரித்து அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு துறைக்கும் மதிப்பீடு செய்யப்பட்டு மதிப்பீட்டின் அடிப்படையிலே மத்திய அரசுக்கு உதவி கோரப்படும். எங்களை பொறுத்த வரைக்கும் நிவாரணப் பணிகள் அரசின் மூலமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும். கஜா புயல் வந்தது, கஜா புயல் வந்த பொழுது எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள்
அங்கேயே தங்கியிருந்து நிவாரணப் பணிகளை மேற்கொண்டார். அதேபோல் மாண்பு துணை முதலமைச்சர்களும் நானும் அங்கேயே சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை நாங்கள் செய்தோம். அது மட்டுமல்ல, அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, துண்டிக்கப்பட்ட மின்சாரத்தை முழுவதும் இணைப்பு கொடுக்கின்ற அளவுக்கு மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அங்கேயே தங்கியிருந்து மின்சாரத்தை ஊழியர்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரத்தை நாங்கள் தான் கொடுத்தோம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அப்படியே போவார், சீன் காட்டுவார், உங்களை போடுகின்ற ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பார், பத்திரிகை செய்தி வரும், அதோடு மறைஞ்சு போயிடும். எங்களுடைய நிலை அப்படி அல்ல. நாங்கள் போய் பார்வையிட்டு வந்த பிறகு என்னென்ன பாதிப்புகள் ஆயிருக்குதோ அந்த பாதிப்புகளும் சரி செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்.